இரவில் மூக்கடைப்புக்கு மின் விசிறியின் நேர் கீழே படுக்க வேண்டாம். சற்று உயரமான தலையணை பயன்படுத்தவும். வளர்ந்து படுக்கும் போது மூக்கடைப்பு அதிகமாகும். கேரட் சாறும் சிறிது தேனும் கலந்து பருகி வர கர்ப்பிணி பெண்கள் வாந்தி நிற்கும், உடல் வலுவாகும். கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி இளநீர், தர்பூசணி பழம் ஆகியவை சாப்பிட்டு வந்தால் குழந்தை அழகாகவும் இருக்கும். நீர் சுருக்கு காலத்தில் முக்கியமாக பெண்களுக்கு நீர்க்கடுப்பு ஏற்படுகிறது. இதற்கு காரணம் வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருந்ததால் நீர் சுருக்கு ஏற்படும். தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். முகத்தில் உள்ள துவாரங்களை போக்க ஒரு குச்சியில் பஞ்சை சுற்றி அதை எலுமிச்சை சாறில் நனைத்து துவாரங்கள் இருக்கும் இடத்தில் தடவினால் துவாரங்கள் அடைபட்டுவிடும். முகத்தில் உள்ள நகங்களை உப்பு கலந்த நீரில் 10 நிமிடம் ஊற வைத்து பிறகு பழைய பிரஷினால் தேய்த்தால் நகங்கள் சுத்தமாகும், மேலும் கிருமிகள் அழிந்துவிடும். தயிரை உடம்பில் தேய்த்து குளித்தால் வேர்க்குருவை விரட்டி அடிக்கலாம். வெள்ளைக்கோசுடன் பசுவின் வெண்ணெய் கலந்து பாகம் செய்து சாப்பிட்டால் உடல் தளர்ச்சி விலகும். விரிந்த எலுமிச்சம்பழத்தோலை மோர் அல்லது தயிருடன் சேர்த்து முகத்தில் நன்கு தேய்த்து கழுவினால் முகம் பளபளப்பாக இருக்கும். கொத்தமல்லி அல்லது கருவேப்பிலை இவற்றுள் ஏதாவது ஒன்றை துவையல் செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் சோம்பல் ஏற்படாமல் இருக்கும். தினாவையும் துவையல் செய்து சாப்பிடலாம். ஆப்பிள் பழத்தை தோல் நீக்கி அரைத்து அதனுடன் தேன் கலந்து முகத்தில் தடவி நன்கு ஊறிய பிறகு குளித்தால் முகம் சுருக்கம், பருக்கள் போன்றவை ஏற்படாது, மேலும் முகம் பொலிவு பெறும். தொல்லை உள்ளவர்கள் எலுமிச்சை சாற்றில் சிறிதளவு உப்பு கலந்து தலையில் நன்கு தடவி 15 நிமிடங்கள் கழித்து குளிக்க வேண்டும்.